ஃபுல்லா களி விட்டாச்சு. நைட்ல பாத்தீங்கன்னா அந்த ஹரிக்கன் லாம்ப் இருக்குல்ல, கூட நினைச்சு வீடு கட்டும் போது பிளான்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இப்பத்தி அப்படியே படுத்து உருண்டலாமான் இருக்கும். இந்த மாதிரி கழிவு விடுற நேரம் சில்லுன்னு இந்த மாதிரி ஏதாவது நான் ஸ்டேட்டஸ் போடுறேன் இல்ல வீடியோ பண்றேன்னா தயவுசெய்து அதை வந்து நீங்க சேல் கேக்குறீங்கப்பா. என்னோட பர்சனல் கலெக்ஷனுக்காக உள்ளது இதெல்லாம். ஹாய் ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழச்சி கார்டனுக்கு உங்களை நான் இந்த பூங்கத்தோட வரவேற்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பால்கனியில வந்து ஃபுல்லா தெரியும், அழகா இருக்கு இந்த வியூ, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வீட்டுல இது பாக்குறதுக்குன்னு சொல்லுவீங்க. பட் என்னைக்கு நம்ம சேல்ஸ் ஆரம்பிச்சோமோ அதுல இருந்து வீட்டோட அழகே வந்து ரொம்ப போன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு தேவையான என்னோட பர்சனல் கலெக்ஷனுக்குள்ள பிளான்ஸ் வந்து நான் ஒரு மாதிரி கண்டுக்காம விட்ட மாதிரி ஒரு ஃபீல். பட் அப்பப்போ ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல போடுறது இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சொல்லுவீங்க, இல்ல சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க. ரியலி நான் சூப்பராலாம் மெயின்டைன் பண்ணலங்க. நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதோட அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி. வீடியோல சும்மா ஒரு நாலு ஃப்ரேம் நாலு இன்ச்சு ஃப்ரேம் குள்ள வந்து காமிக்கிறது வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்க கூடாது. ரொம்ப அழகா மெயின்டைன் பண்றாங்க, நல்லா இருக்குன்னு எல்லாம். யூடியூப்ல வர அந்த 10 நிமிஷம் வீடியோவோ இல்ல அந்த 4 ஃப்ரேம் குள்ள காமிக்கிறதோ என்னைக்குமே வந்து நிரந்தரமோ உண்மையோ நம்ம நினைக்க கூடாது. பட் இதுதான் ரியாலிட்டி. நான் காமிச்சிருக்கேன் பாருங்க, ஃபுல்லாவே நிறைய பிளான்ஸ் அடி வாங்கிடுச்சுங்க பாருங்க. இதெல்லாம் வந்து இருக்கும் போதே அது வந்து இதாயிடுச்சு. சொன்னால் சாப்பில் இதுவும் அதுக்கு ஆப்போசிட்ல வச்சிருந்தேன். அது ஒரே மாதிரி எல்லோ கலர்ல அவ்வளோ அழகா இருந்த பிளான்ட், ஏதோ ரூட் ரவுட் ஆயிட்டு இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ அரேலியா இருக்கு பாருங்க. அரேலியா சென்சிட்டிவ், வெரி சென்சிட்டிவ் பிளான்ட் இது. நம்மளோட கிறிஸ்மஸ் பிளான்ட்னு சொல்லுவோம், அது மாதிரியான இதுதான் வந்து இந்த அரேலியாவும். ரொம்ப சென்சிட்டிவ் பாருங்க, இருக்கும் போதே இந்த மாதிரி வந்து கருகிட்டு இருக்கும், இப்படியே கருகிட்டு இருக்கும், ஒரு பக்கம் போகும், டெய்லி தண்ணி ஊற்றணும். அப்போ நான் அதில் நோட்டீஸ் பண்ண என்னன்னா, மண் கலவை வந்து நம்ம அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது அப்பப்போனா அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ், 1 இயர்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து மண் கலவை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணேன். அதனால என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு தோட்டத்து வேலையோ சேல்ஸோ எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இதில் இறங்கிச்சு. இதில் நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து, யூடியூப்ல நான் நம்பர் கொடுத்துருக்கேன் சேல்ஸுக்கு அப்படின்னு சொன்னா 24 ஹவர்ஸும் வந்து எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்க சொல்ல என்னால் கண்டிப்பாக பதில் சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, மார்னிங் 9 o'clockல இருந்து ஈவினிங் வந்து ஒரு 3 o'clockக்குள்ள வந்து நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா ஒரு 20-25 நம்பர்ஸ் தான் நம்மளால கிளியர் பண்ணவே முடியும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இப்போ என்னோட பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு தான் முழுசாக அதை பற்றி தெரியும். ஸோ அதை வச்சு தான் சும்மா ஒரு சில்வர் சாட்டின் பத்தி கேக்குறீங்க, சில்வர் லேடி பத்தி கேக்குறீங்க அப்படின்னா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்ககிட்ட சில்வர் லேடி பாருங்க, சில்வர் சாட்டின் பாருங்க, இவ்வளவு பெருசு அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. என்கொயரிஸ் அந்த மாதிரி ஒரு எத்தனை சென்டிமீட்டர் கொடுக்குறீங்க, அது ரூட் இருக்குமா இருக்காதா, போஸ்ட் கேர் என்ன, ப்ரீ கேர் என்ன, எப்படி அனுப்புவீங்க, போட்டோட அனுப்புவீங்களா, என்ன ஏது. ஒரு ஆள் எடுத்தோம்னாலே 10 நிமிஷம் ஆகுது ஒரு என்கொயரிக்கு. அப்புறம் அவங்க முடிவு பண்ணிட்டு திரும்ப இவங்க வர்றது கேட்டால இந்த பக்கம் சேல் ஆயிடும், ஏன் சேல் கொடுத்தீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதனால உடனே உடனேலாம் பதில் சொல்ல முடியாது. 5 நாள்ல சொல்லிடுவீங்களா, 10 நாள்ல சொல்லிடுவீங்களான்னு கேக்குறீங்க, அப்படியெல்லாம் இல்ல. இன்னொன்னு, இத்தனை நாள்ல பதில் சொல்லியே ஆகணும்ன்ற கட்டாயமும் இல்ல, நீங்க எங்கிட்ட தான் வாங்கணும்ன்ற கட்டாயமும் கிடையாது. நம்மளுக்குள்ள நான் டைம் இருக்கும்போது பார்த்துட்டு என்னால பதில் சொல்ல முடிஞ்சு கொடுக்குற சமயத்துல நீங்க வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா எங்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 கஸ்டமர் ரிப்பீட்டடா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிஸியும் கூட. ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணவும் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. யாரையாவது வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிருந்தேனா என்ன மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வேற வழி தெரியல, இது நான் திரும்ப திரும்பவும் சொல்லிட்டேன் நான். ஓகே, இப்ப ரீபாட்டிங் வந்து முக்கியங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டா ஒரே மண் கலவை அப்படின்னு கேட்டா கிடையாது, ஒன்னொனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான மண் கலவை. அதை ஒரு ஒரு வீடியோஸ்லயும் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்ப அடினே வந்து ஆக்சுவலி அப்லோட் பண்ற சீசன் கிடையாது, ஏன்னா இப்ப ரெய்னி சீசன் வரப்போது. இது வந்து அவங்க தொட்டி மாத்தி வைக்கும் போது பார்த்தா ஒரு இது வந்து இந்த இடத்துல உடஞ்சிருச்சு பாருங்க, இது வந்து உடஞ்சிருச்சு பாருங்க இந்த இடத்துல. அதனால வந்து இப்ப நான் இதை வந்து கையில பிடிச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு பான்சாய், சூப்பர் வெரைட்டி இது. இதை நான் வந்து இது பண்ணல, என்னால வந்து இப்ப இதை அப்லோட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை, ஏன்னா எடுக்கும் போது உடஞ்சிருச்சு, அதனால இதை கையில வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்த்து செய்வீங்க, அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்ல வந்து ஒரு டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது செஞ்சு எவ்வளவு நாள் இருக்கும், 4 இயர்ஸ் இருக்கும். இயர்லி ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் எடுத்துட்டு திரும்ப பெயிண்ட் பண்ணணும் அப்படிதானங்க. ஏன்னா தண்ணி பட்டுட்டே இருக்கும், அது அயன்றதுனால இத்து போயிடுங்க பாருங்களேன், எப்படி இத்து போயிட்டு எப்படி இதாகுது பாருங்களேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ ஒரு நாள் வீடியோ ஒரு நாள் வந்து அப்படியே ஷோவா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. என்ன நம்பி இவ்வளவு பேர் வீடியோ பாக்குறீங்கன்றப்போ இதுல இருக்கிற உண்மை என்னங்கறதே நான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நான் சொல்றேன். இது அப்பப்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான். 4 இயர்ஸ் கட்டில நாங்கள் ஒரு 2 தடவை பெயிண்ட் பண்ணியிருப்போம், அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்குது, சில இடத்துல ஹோல்ஸ் இருக்குது. அதனால இதை என்ன பண்ணோம்னா திரும்ப வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும், அப்படியேலாம் வச்சுட்டுலாம் நம்ம இருக்க முடியாது. இது ஒன்று. இந்த மாதிரி லாங்காக போயிட்டு இருக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும். நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நிலா வந்து இதுக்கு பின்னாடி இருக்கும்போது சூப்பராக இருக்கும், அந்த இமேஜ் இருந்தால் நான் அட்டாச் பண்ணுறேன்.
ரொம்ப அழகா இருந்தது. பட் இவ்வளவு பெருசா போகும்போது என்ன ஆகும், அப்படியே கீழே விழுந்துரும். அதனால இதோட கட் பண்ணிட்டு இதை பண்ணணும். அது மாதிரி இன்னொரு ஒரு அடிமியம் இருக்கு பாருங்க, இந்த அடிமியம் இருக்குல்ல, இதை அப்ரூவ் பண்றது. இது வந்து நம்மளோட சுவாசகம் தான், சூப்பரான ஒரு பிளான்ட். இதை ஏன் நான் இப்போ அப்ரூட் பண்றேன் அப்படின்னா, இது வந்து நம்ம அத்தி வரதராட்டம் இப்படி படுத்துருச்சு பாருங்க. நான் இதுக்கு பேர் அத்தி வரதரம் தான் வச்சிருக்கேன். அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, இப்படி ஒரு போட்டோ விடுங்க தமிழுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த அத்தி வரதரில் இவங்களை வந்து நம்ம அழகா இதை வந்து ப்ரூன் பண்ணணும், நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம். ரெய்னி வந்துருச்சு, செம்ம ஹெவிங்க அங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல ஒரு போன்சாயி. செம்மையா இருக்குல்ல, செம்ம ஹெவி, ஏதோ தூக்கவே முடியல, அப்படி ஹெவியா இருக்குது. நான் கொஞ்சம் இதை கீழே வச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைபர் வெல்விஷர் நம்மளோட நலன் விரும்பி தான் பியூட்டி நேச்சர் வேர்ல்ட் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, அப்ரூட் பண்ணி இந்த மாதிரி பாகுபலி மாதிரி சூப்பராக அதிகம் கையில் வச்சுட்டு வீடியோ எடுப்பீங்களே மேம், அந்த மாதிரிலாம் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அடா சாமி என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்க, அத்தி வர இதை பார்த்துட்டு தான் விழுந்த உடனே நான் இது பண்ணவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, உங்கள் வாய் முகத்தம் பழிச்சிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம இப்போ வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் மண் கலவை பாருங்க, இதோட பழைய மண் கலவை கூட புதுசா நம்ம உரம் சேர்த்து, அதாவது ஒண்ணும் இல்லை, கொக்க பேத்து மாட்டு சாணம் வறுமை கம்போஸ்ட் அவ்வளவுதான் சேர்க்க போறோம். இப்ப இது எல்லாமே நம்ம அப்ரூட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுல சிலதை நான் இப்ப சேலுக்கு கொடுத்துருவேன். நீங்க வீடியோ பார்க்கும்போது இது சேலுக்கு இருக்காது, ஏன்னா இது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டுருவேன் நானு, போயிடும். பட் அரேலியெல்லாம் அப்ரூட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்ம வச்சிடணுங்க, ஏன்னா அரேலியா பாருங்களேன், கொழு 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 கொழுன்னு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அரேலியா எப்படி பச்சை பச்சை பச்சைன்னு இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவ் இந்த பிளான்ட். ஏன்னா இதோட வேர்கள் பாருங்க, சல்லி வேர் எப்படி எப்படி இருக்கு பாருங்களேன், கீழே வச்சிருங்க நான் எடுத்துக்கிறேன். பெல் டிங் டாங் கோவில் மணி. எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றோம். ஆ ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் உங்களோட கை வண்ணம், அந்த அந்த இது ஹேங்கிங் பாட்டெல்லாம் அங்கே மாட்டணும் அப்படின்னு எல்லாம் சொன்னதெல்லாம். ஐயா இந்த கலிசார் இப்போ இருக்குதுல்ல, அதை கரெக்டாக எடுத்து வச்சிருந்தோம், கீழே திரும்ப நம்ம ரீபார்ட் பண்ணணும். ஆமாங்க, ஆமாம், ஏய் எடுத்து எல்லா மண்ணையும் மாத்திரணும். அதில் மண் போடும்போது ஐயா அரை அதுக்கு கொஞ்சம் மேலே போடுங்க, போதும் அவ்வளோ போதும். சரிதானா, சூப்பர் 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 பாரு, முழுசா மாறி இருக்கு சந்திரமுகிய பாரு. இங்க பாருங்க ராட்டா இருக்கு பாருங்க, என்னதான் தண்ணி ஊத்தி வளர்த்தாலும் இதெல்லாம் சில சமயம் ராட் ஆயிடுது, அது எதனாலன்னு தெரியல. எதனால குருவி யூரின் போயிருது ஷோ எஸ்ப்பா. சில ஆளுங்களை வச்சுட்டு நம்ம வீடியோவே பண்ண முடியாதுங்க. பாக்ஸ் பாருங்க எவ்வளவு பெருசா சூப்பரா இருக்கு பாருங்க பாக்ஸ். எங்க இதை அப்ரூட் பண்ணணுமா, இது மேல மண்ணு மட்டும் போட்டா போதுமே, பாக்ஸ் ஆல்ரெடி டூயிங் ஹெல்தி நோ. மா இந்த இந்த செடியிலையும் இந்த செடியிலையும் மண்ணை மட்டும் மேல அள்ளி வச்சிங்கன்னா போதுமா. இந்த கல்லடியும் காமிங்க, இந்த கல்லடியும் காமிங்க, நல்லா இருக்காங்க இவங்க, ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஆமா இதுல மண்ணு மட்டும் போட்டா போதும், ஏன்பா இங்க வர கொண்டு வந்துருக்கீங்க, ஃபுல்லா மண்ணாயிடுப்பா. ஓகேப்பா ஓகேப்பா, இது பாருங்க ஃபுல்லா வந்து இது ரெட்டா இருந்த அக்லோனியமா கிரீனா மாறிடுச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்கம்மா, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, தூப்பையில போட்டுருங்க, குப்பையில போட்டுருங்க. ஸோ ஃபுல்லா அதுதான் மாறிட்டு இருக்கு, இன்னும் போ பாக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் போலயே. இந்த அக்லோனியமால பாருங்களேன் பூ வந்திருக்குது எப்படின்னு, பாக்ஸ் அக்லோனியமால ரெண்டு பூ வந்திருக்குது வேற, எவ்வளோ பெருசா சூப்பரா இருக்குல்ல, ஹெல்தியா. இதெல்லாம் ரிஃப்ளெக்டா மில்கி வே ரெண்டு பக்கத்துல பக்கத்துல வச்சிருந்தேன்ப்பா, அதெல்லாமே போயிடுச்சு. இது மெர்லின் சூப்பரா இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு ஒரு லீஃப் தான் இருக்கு பாருங்க. அக்லோனியமா வந்து ரொம்பவே நம்ம கணிக்கவே முடிய மாட்டேங்குது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து பாருங்க, போட்டிக்கோ போட்டிக்கோவே இல்லை, ஃபுல்லா மண் கலவை, எல்லாம் மண் சகதி எல்லாம் போட்டு ஏதோதோ இது பண்ணிட்டு இருக்கு. இதை ஃபுல்லா இப்ப எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் போனோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேல் போஸ்ட் வந்து இன்றைக்கி கிளியரன்ஸ் சேல் மாதிரி போடுறேன், நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். முடியல, ஏன்னா நம்ம இருந்தால் தான் இந்த வேலையெல்லாம் அவங்க கரெக்டாக
பண்ண முடியும். ஏன்னா அவங்க எல்லாமே நெல் விவசாயம் அப்படி பார்த்தவங்க. அப்ப அவங்களுக்கு இதை பத்தினது தெரியாது. ஃபுல்லா களி விட்டாச்சு, எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. முன்பு பின்பு நைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹரிக்கன் லேம்ப் இருக்குல்ல, அது சூப்பரா இருக்குங்க. அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்படி உட்காந்துருந்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். பட் அதுக்கான டைம் தான் இல்லை, ஃபேமிலி டைம்னு ஒரு சாட்டர்டே சண்டேல உட்காந்துட்டு அப்படியே இந்த இடத்துல ஒரு டீ குடிச்சிட்டு இல்லைன்னா நிலா சோறு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி மொட்டைமாடி போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி இந்த செட்டப் பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பேர் இதே மாதிரி ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இது எல்லாமே ஹஸ்பண்டோட ஐடியா தான், இந்த மாதிரி வச்சிருக்கிறது எல்லாமே. நான் கூட நினச்சி வீடு கட்டும்போது என்ன இவங்க இவ்வளோ பெரிய போட்டிக்கோ பண்ணுறாங்க, இவ்வளோ பெருசு இதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு வந்து தெரியும் பிளான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் தெரியும். ஸோ இந்த ஒரு இது எனக்கு இருந்துச்சுமா அப்படின்னு ஏதோ ஞானக்கண்ணால் பார்த்தேன்ற மாதிரி சொன்னார் அவரு. ஸோ பாருங்க, இது வந்து ஆஃப்டர் வீடியோ. இப்போ ரீபாட் ஜஸ்ட் பண்ணதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இருக்குது பிளான்ஸ் இந்த மாதிரி இருக்குது இப்போதைக்கு. பட் அக்லோனிமஸ் எதையுமே நான் தொடவே இல்லைங்க, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதேமாதிரி ஹேங்கிங் பாட்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்னும் பிளான்ஸ் வைக்கல. நம்ம வந்து இது வச்சாச்சு, மண்ணெல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு, பிளான்ஸ் மட்டும் வைக்காமல் இருக்குது. ஏன்னா அப்புறம் கார்டனுக்கு தண்ணி விடுற டைம் வந்தாச்சு இல்லையா, அதனால இது பண்ணணும். ஈரமாக இருக்கு அதனால அப்படி இருக்கு. நான் சொன்னேன் எப்படி மண்ணு அப்படி அப்படி அப்படியெல்லாம் இருந்த இந்த இடம் இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குதுல்ல. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல அப்படியே படுத்து உருண்டலாமான் இருக்கும், இந்த மாதிரி கழுவி விடுற நேரம் சில்லுன்னு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் இங்கே பாருங்க, நம்ம அத்திவரதர் செடி எப்படி படுத்து கிடக்குன்னு கொஞ்சம் ரீபார்ட் பண்ணி. இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வந்து பிளான்ஸ் வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பும்போது ஃப்ரெஷ்ஷாக ரிசீவ் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு 4-5 days அல்லது 10-15 days வந்து ஒவ்வொரு பிளான்ஸை பொறுத்தும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கவரி ஆகி வர்றது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அரிக்காப்பம் மேட்ரு மறந்துடாதீங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு பிளான்ட், மை ஃபேவரட் பிளான்ட் இது. அடினியமில் ஒரு இது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, நான் பாருங்க எவ்வளோ டார்க்காக இருக்கு. பாப்பா எப்படி இருக்கு பாருங்க. அம்மா எனக்கே கண்ணு எடுக்கவே முடியலங்க. உங்களுக்கு ஃபோனில் பார்க்கவே எப்படி இருக்குன்னா நேரில் எனக்கு எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. பாப்பா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குப்பா. சோச்சோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அப்புறம் அந்த பிளான்ஸ் வாங்கும் போது இந்த பென்சில் கேரக்டர்ஸ் இருக்குல்லப்பா, இது போன மாதம் தான் ஒரே ஒரு இந்த மாதிரி ஸ்டிக்கு தான் உடச்சி வச்சோம் அப்படி வந்துடுச்சு. பென்சில் கேரக்டர்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபயர் கிராக்கர்ஸ் கேரக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. பட் உண்மையான பேர் என்ன பொட்டானிக்கல் நேம்லாம் எனக்கு தெரியல. அது பிளான்ஸ் வாங்கும் போது எனக்கு கொஞ்சம் ரிமைண்டர் மட்டும் கொடுங்க. ஃப்ரீயாகவே தான் இந்த பென்சில் கேரக்டர்ஸு இந்த டர்ட்டில் வைன்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஒன்லி டர்ட்டில் வைன் மட்டும் வாங்க வரவங்க ஷிப்பிங் இது பண்ணுங்கள், மற்றபடி இந்த பென்சில் கேரக்டர்ஸ் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டுருக்குன்னு, வேணும்னா அது வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே, நம்மளோட கிளீனிங் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் ஆடித்தள்ளுபடி சேல் மாதிரி வீட்டில் உள்ள எக்ஸ்ட்ராஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 2 posts தான் போட்டேன், கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருச்சு. பட் நம்ம அந்த ஜூலை மந்த் இந்த எண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த 15 வரைக்கும் கொஞ்சம் பிளான்ஸ் வந்ததுல வந்து நம்ம இந்த சேல் மாதிரி நம்ம கொடுத்துட்ருப்போம். அது என்ன என்னன்னு தயவுசெய்து கேட்க வேணாம், ஸ்டேட்டஸில் போடுவேன், பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கேட்டுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கான்னு பார்க்க வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும்